ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைக்காய் வச்சு ஒரு கபாப் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணுறோம், ஸோ காரம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி நல்ல சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆறு பல்லு பூண்டு, மூணு இன்ச்சு இஞ்சி எடுத்து சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை சின்னதா சாப் பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறோம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி, ஜீரா பவுடர், கரம் மசாலா, இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர், இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளாரும் 1/2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் எடுத்து இதோட சேர்த்து நம்ம பிணைஞ்சு வடை மாதிரி ரவுண்ட் ரவுண்டா தட்டி எடுத்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். இந்த கார்ன்ஃபிளாரும் மைதாவும் நம்ம ஆட் பண்றது எதுக்காகனா, நமக்கு ஒரு பைண்டிங் வேணும். உருளைக்கிழங்கு இருக்கு, இருந்தாலும் இது போட்டாக்கா நம்ம இந்த ரவுண்டு ஷேப் கரெக்டா பிடிக்கலாம். இது கூட சிக்கன் 65 மசாலா, ஹோம் மேட் சிக்கன் 65 மசாலா வச்சிருக்கேன், அதை நான் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க வேண்டாம் நினைச்சா ஆட் பண்ண வேண்டாம். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டா சின்ன சின்னதா எடுத்து தட்டி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். இந்த மாதிரி பனஞ்சு எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டா தட்டி நம்ம கெபாப் செய்ய போறோம். இப்போ கையில வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய எலுமிச்ச சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் வெந்தது தான். இப்போ நம்ம வெங்காயமும் மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ வறுத்து எடுக்க போகிறோம். இதில் இன்னொரு ஒரு வேரியேஷனுக்கு நம்ம சீஸ் ஆட் பண்ணலாம். இப்போ சீஸ்ன்னு வந்து நம்ம நடுவில் வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி கூட தட்டிக்கலாம். அப்புறம் வறுத்ததுக்கப்புறம் சீஸ் உள்ளே நல்லா மெல்ட் ஆகி வரும். நம்ம மொசரெல்லாம் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஆக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணியோ அல்லது டீப் ஃப்ரை பண்ணியோ எடுக்கலாம். இதை வந்து இந்த ரவுண்டு ஷேப்பில் தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து சட்டா சிக்கன் மாதிரி நம்ம ஒரு ஸ்கீவர்ஸ் எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த மாதிரி சாட்டே மாதிரி நம்ம நீளம் வாக்கில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் நல்லா கொச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம். நீங்கள் கெபாப் போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும், போட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்த உடனே நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடணும். ஒரு 5 நிமிஷத்தில், ஒரு 4 to 5 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, வெந்தாச்சு. ஒரு 3-4 மினிட்ஸ்க்குள்ள ரெண்டு சைடையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ ரிமைனிங்க்கு பார்த்தா வறுத்துக்கலாம்.